வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கு உங்களுக்கு வாணியம்பாடி ஸ்டைல் சிக்கன் பிரியாணி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லா ஊர்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிரியாணி, அதே மாதிரி வாணியம்பாடி ஸ்டைல் பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் மசாலா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த பிரியாணி வந்து ரொம்ப நல்லா எனக்கு ரைஸ் குக் ஆகி உதிரியாக நல்லா வந்தது. இதோட டேஸ்ட்டே வேறு தான். நீங்கள் ஆம்பூர், ஆர்காடு, வாணியம்பாடி இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் மெத்தட் ஆஃப் குக்கிங் வேறு. இங்கே இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கோழி வந்து நல்லா கழுவி தண்ணியிலேருந்து இழுத்து எடுத்து வச்சுருக்கேன். அரை கிலோ கோழிக்கு அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து வெங்காயம் தோலெல்லாம் உரித்து நல்லா கழுவி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் ஒன்று தேவைப்படும். முழு பச்சை மிளகாய் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி தக்காளி கூட நல்லா கழுவி மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பொடியை வந்து மல்லி புதினா இல நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து தனித்தனியாக அரைச்சிக்கணும். நல்லா எல்லாத்தையும் உரித்து கழுவி தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் தூள் தேவைப்படும், மஞ்சள் தேவைப்படும், தயிர் தேவைப்படும். மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் தேவைப்படும். மசாலா அரைக்கிறதுக்காக நான் பாதாம் பருப்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கொஞ்சம் சீரகம் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். முதல்ல நான் மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இந்த பாதாம், ஏலக்காய், கிராம்பு, சீரகம், பட்டை சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கிறேன். இத்தனையும் நம்ம வந்து வழுவழுப்பாக அரைச்சிக்கணும். கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து வழுவழுப்பாக அரைச்சிடுங்க. இதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுருங்க. நல்ல கனமான சட்டியை காய வச்சுருங்க மிதமான தீயில். இது வந்து நான் ஹாண்டி யூஸ் பண்ணுறேன். பிரியாணிக்காகவே நான் இந்த ஹாண்டி யூஸ் பண்ணுவேன். எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கிறேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இத்தனையும் நல்லா புரிய விடணும். நல்லா புரிஞ்சு அடங்கணும். அந்த வாசனை நல்லா கூடும். அந்நேரத்துக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா ரிங் ரிங்காக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்லைஸ் பண்ணுறதுல கூட டேஸ்ட்டு உங்களுக்கு வேறு மாதிரி தான் இருக்கும். பொடியாக நறுக்கி நீங்கள் வெங்காயம் சேர்த்திங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கை விடாமல் வெங்காயத்தை வதக்கிட்டே இருக்கணும். இந்த ரெசிபியில் வந்து நீங்கள் எவ்வளோ கலரி நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மிதமான தீயில் வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கியிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி போல் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போ பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறேன். பூண்டு பேஸ்ட்டை சேர்த்ததும் கைவிடாமல் கலரி நம்ம வந்து நல்லா அதை வதக்கி எடுக்கணும். இப்போ பூண்டு நல்லா வதங்கி வெங்காயம் பொன்னிறம் கலர் லைட்டாக மாறுறப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி எப்பவுமே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வெங்காயம் தக்காளி இப்போல்லாம் சீக்கிரமாகவே வேகிறதில்ல. நான் எங்கள் அம்மாலாம் வந்து குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம் இப்போல்லாம். ஸோ வந்து இந்த மாதிரி ஓப்பனாக நீங்கள் சட்டியில் பண்ணுறப்போ கை விடாமல் கலரி நல்லா வதக்கி எடுக்கணும். டைம் எடுக்கும். இப்போ நான் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன். முழு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கை விடாமல் நல்லா வதக்கி எடுங்க. எவ்வளோ வதக்குறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட் கூடும். இப்போ தக்காளி நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நான் இஞ்சி விழுது சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தயிரும் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துருக்கீங்க இல்லையா, அடி பிடிச்சி தீ பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஆணை மட்டுக்கும் கை விடாமல் நல்லா கலரி வதக்குங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் தண்ணி விடுங்க. மசாலா தீயக்கூடாது, தீஞ்சால் டேஸ்ட்டு போயிடும்.
கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலாவை நல்லா வதக்கி வேகிறதுக்கு விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் வந்து மேலே வருது பாருங்கள், அந்நேரத்துக்கு கோழியை சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க விழுது கோழியில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதக்கி எடுக்கணும். கோழி வந்து ஒரு 2-3 நிமிஷம் இந்த மசாலாவில் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி எடுங்க. நிறைய தண்ணி சேர்க்க போகாதீங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் கோழி வேகிறதுக்கு. கோழியிலேருந்தே நிறைய வந்து அந்த தண்ணி விட்டு வரும். ஸோ இப்போ புதினா இலை, மல்லி இலை சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துக்கோங்க, தூள் உப்பு சேர்க்காதீங்க. தூள் உப்பில் டேஸ்ட் இருக்காது, கல் உப்பு தான் போடணும். கல் உப்பு நீங்கள் சேர்த்து நீங்கள் பிரியாணி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ அளவாக பிரியாணிக்கு தகுந்த மாதிரி கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன், மசாலா தீயக்கூடாதுன்னு. இப்போ மூடி போட்டு கோழியை வந்து வேகிறதுக்கு விட போகிறேன். கோழி வந்து அரை பாகம் வேகிற வரைக்கும் மூடி போட்டு நல்லா வெந்து வேகிறதுக்கு விட போகிறேன். எலுமிச்சம்பழம் சாரும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ மிதமான தீயில் தான் நீங்கள் இது வைக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க போகாதீங்க. அரிசி வந்து நல்லா தண்ணியில் ஒரு 2 முறை கழுவிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு 30 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். பாஸ்மதி அரிசி நல்லா ஊறணும். இப்போ கோழி வந்து அரை பகுதி அளவுக்கு வெந்திருக்கு, நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இதில் வந்து அளவாக நான் தண்ணி அளந்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கு. 1 கிளாஸ் நீங்கள் அரிசி எடுத்தீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி. ஸோ அந்த மாதிரி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அளந்து எடுத்து வச்சுருக்க தண்ணியை கோழியில் நான் சேர்க்க போகிறேன். சேர்த்து மிதமான தீயில் கோழியை வேக வச்சுட போகிறேன். கோழி நல்லா வெந்து வந்திருக்கு, எண்ணெயெல்லாம் நல்லா விட்டு வந்திருக்கு. இப்போ அந்த மசாலா அந்த குழம்பு வந்து ரெடி ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணியிலேருந்து எடுத்து மசாலாவில் சேர்க்கணும். இப்போ பாஸ்மதி அரிசியை மசாலாவில் சேர்த்துருக்கோம். இன்னொரு முறை எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இந்த அரிசி வந்து 70% 3/4 வெந்துடணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ அரிசி நல்லா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது இதில் வந்து நம்ம மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷத்துக்கு வேக விடணும். 15 நிமிஷம் ஆனதும் பிரியாணி தயார். ஜஸ்ட் 1 முறை கலந்து நீங்கள் இதை சுட சுட பரிமாறலாம். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோடய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். டீட்டெயில்டாக நான் இந்த பிரியாணி பிளாக்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்ட் அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டரில் கூட நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருமையான வாணியம்பாடி பிரியாணி தயார் பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை.